ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது ஆக்சுவலி அது என்ன சொன்னார்னா, ஸ்டண்ட் மாஸ்டர் ஒன்றும் இல்லை, லைட்டா ஷூ வந்து அப்படி படம் படுற மாதிரி இருக்கும், நீங்க பல்ல மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சும் போது கடைசியா வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு, இந்த பல்ல மட்டும் ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான். ஸோ இதுக்கு வந்து இப்போ ரெண்டு பேர் மேலே நமக்கு ஒத்து வரல, ஏதாவது சண்டை வருது அப்படிங்கும்போது அந்த இடத்த சினிமா இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இளைஞர் கான்வர்சேஷன் ஒரு ஜாலியான கான்வர்சேஷன் இருக்கும் போது, காரணம் என்னன்னா February 10th கொடை அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான பேஸ்டான ட்ரூ ஈவெண்ட் ஃபில்ம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் பார்த்து ரசித்த சிங்கமுத்து அண்ணன் காமெடி எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்போ கார்த்திக் சிங்கா இருக்காரு. ஸோ கார்த்திக் சிங்கா அவர்களுக்கு வெல்கம் பண்ணிடலாம். அண்ட் ஹீரோயின் பற்றி சொல்லணும்னா, தேஜஸ் மிளகாப்பொடி, ஒரு ஹீரோயின் நடந்து போவாங்க கையில் மிளகாப்பொடி எடுத்துகிட்டு, அங்கே ஒருத்தங்க தப்பான சமூகம் ட்ரை பண்ணுறப்ப மிளகாப்பொடி கொண்டு அடித்து அந்த இருக்கட்டும் உதய இருக்கு இல்லையா, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதை பார்க்குறப்போ அஸ் அ டெபியூட்டண்ட்டாக இதை பண்ணுறப்போ எவ்வளோ சிரத்தைகள் எடுக்க வேண்டியிருந்தது? அந்த அடி வந்து அவங்க அவங்க அடிச்சிட்டாங்க, நம்ம ஒன்றும் போட முடியாது, வாங்கிட்டேன் நம்ம வாங்குற இடத்துல இருக்கோம், அதனால ஒன்றும் பண்ண முடியல. பட் டான்ஸ் அதான் இந்த படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆஸ் அன் ஆடியன்ஸாக நம்ம ஒரு படம் பார்க்கும்போது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாமே அந்த ஃபுல்ஃபில்டாக ஒரு கரெக்டான மிக்சரில் இந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த அடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது ஆக்சுவலி அது என்ன ஸ்டன்ட் மாஸ்டர் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஷூ வந்து அப்படி படம் படுற மாதிரி இருக்கும், நீங்க பல்ல மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சும் போது கடைசியாக வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு, இந்த பல்ல மட்டும் கொஞ்சம் எந்த பக்கம் அடி விடுதோ கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கங்க அப்படின்னாரு. எதுக்குங்க அப்படின்றதுக்குலாம் போயிட்டாரு. சரி எதுக்கும் சொல்லிட்டாரு, அப்படியே பிடிச்சிப்போம் அப்படின்ட்டு பிடிச்சா அப்போதான் விழுந்தது நல்லா. ஏன்னா அது வந்து அந்த ஃபேண்டம் கேமராவில் எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் அந்த டச் இருக்கணும், ஏன்னா ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக வரும். ஸோ நீங்கள் வந்து நம்ம இந்த முன்னாடி கிராஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அது வந்து ஆப்வியஸாக தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக, தெரிஞ்சிடும்ன்றதுக்காக அந்த இம்பாக்ட் ஒரு இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் டச்சாவது இருக்கணும், டச்சு தான், ஆனால் நீங்கள் எதுக்கும் கிடச்சிக்கங்கன்னாரு. ஆனால் நல்லா விழுந்துரு, நல்லாவே விழுந்துருக்கு, ஒரே உயின ஒரே சத்தம் வர நினைச்சது. ஆமாம் ஆமாம் முடிச்சு வேற ஒன்றும் அடி இல்லைல்ல அப்படிம்பாங்க. நீங்க எப்படி பதில், என்ன பதில் சொல்லுவீங்க? ஹீரோங்கிறதுக்காக எவ்வளவு நாப்பான அமைதியா இருக்குது, பரவாயில்ல, நல்ல எஃபர்ட் போட்டிருந்தீங்க, தட் வாஸ் நைஸ் கிரேட். அண்ட் கமிங் டு யூ, இட்ஸ் யுவர் தமிழ் டெபியூ. ஏன்னா மலையாளத்தில் மியூசிக்கல் வீடியோ அதுன்னு பார்க்குற நிறைய உங்கள் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்லாம் பார்க்குறப்ப இட் வாஸ் நைஸ். எப்படி இருந்தது ஒர்க்கிங் இன் தமிழ் ஃபிலிம்? ஏன்னா கேரளத்திலிருந்து வந்தாவே போதும், நாங்கள் வந்து கொண்டாடுவோம், அப்படியே பார்த்து பழகிட்டோம். கேரளா, கேரளா கேர்ள்ஸ், தமிழ்நாடு பாய்ஸ், ஆல்வேஸ் மேக்ஸ் தி பெஸ்ட் பேர். அது நான் ஃபர்ஸ்ட் வந்த போதே நோட் பண்ணதுனால அக்செப்ட் பண்ணது. எங்கள் க்ரூ செட் எல்லாமே, டிரெக்டர் சாராக இருக்கட்டும், அவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இவரோட ஹீரோ சாரோட ஃபேமிலியாக இருக்கு, ஹீரோ சார் இல்லை ஹீரோ, தெரியாம சார் வந்துச்சு கரெக்ட் பண்ணிடுறாங்க, ஓகே, அவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டே அந்த மலையாளி என்னல ஒரு அந்த ஒரு கன்சிடரேஷன், ஓகே, அன்பா பழகி இருக்காரு. ஆமா ஓகே. ஆனா சார்னு சொன்னா டக்குனு மாத்திரீங்க பாத்தீங்களா, கிரேட். ஐயோ இவர பே சார்ன்றாங்க, கவுண்டர் பண்ணி சொல்றல அவனே வணக்கம் சொன்னாரு. இல்ல அவர் சார்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு, நீங்க சார் சொன்னது கரெக்ட். ஏன் நான் சொல்றேன், அவரோட டிகிரி இல்ல, இந்த பிக்சரை பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அவர் ஏன் சார் பிக்சர். புதுச்சேரி ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் அட்வொகேட்
கார்த்திக் ராஜா, மிஸ்டர் கார்த்திக் ராஜா. ஸோ அட்வகேட்டா இருக்கிறீங்க, அது இருந்துட்டு இங்க சினிமா பேஷன். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொஃபஷனை பத்தி பேசுவோம், எப்படி அது? நிச்சயமா இல்லை, அது ஆக்சுவலி யங் ஏஜில் இருந்தது. பட் யங் ஏஜில் இருந்தே இந்த அப்பா வீட்டில், நம்ம வீட்டில் வந்து ஏன்னா அப்பா சின்ன வயசுலேருந்தே சினிமா அது இது பண்ணிட்டு பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் என்ன எக்ஸ்போஷர் இருக்குமோ அதுதான் நமக்கு தெரிய வரும் இல்லையா. நம்ம சைல்டுஹுட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ வந்து அவங்க சினி இது ஷூட்டிங் போனாங்க வந்தாங்க, அப்புறம் ஒர்க் பிளேஸாக அவங்க கூட்டிகிட்டு போகிறது பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டாக தான் இருக்கும். இப்போ சின்ன வயசில் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி அவங்க கூப்பிட்டு போனாங்க. அப்படி பார்த்த விஷயம்தான். அப்படி பார்த்ததில் நம்ம கொஞ்சம் அட்மையர் ஆகி இந்த டான்ஸ் அதெல்லாம் கதவு சாத்திரி வீட்லேயே பண்ணுறது, கேசட் போட்டு ஆடுறது, அந்த மாதிரி இந்த நைட்டி ஸ்கிட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க இல்லையா. நம்ம கேசட் என்ன படிக்கலாம் போது அப்ப வந்து இந்த லா ஒரு பேஷன் இருந்தது. சரி அதையும் படிக்கலாம், பேஷன் வந்து சினிமா, லா வந்து படிக்கும்போது அது பண்ணலான்ட்டு. ஸோ அதை வந்து இந்த இந்த டைமில் வந்து இப்போ நடுவில் கொஞ்சம் படங்கள் பண்ணாத டைமில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அந்த டைமில் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி முடிச்சது தான் அது. டிஃப்ரெண்ட் வெர்ஷன், அங்கே போனால் ஒரு லைஃப், அது வேற ஒரு லைஃப். ஆமாம் ஆமாம், நிறைய ரிசர்ச் தேவை, ரிசர்ச் தேவை, நிறைய அப்டேட் பண்ணணும், நிறையா படிக்கணும், ரெகுலர் அப்டேஷன்ல இருக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபீல்டுமே கிட்டத்தட்ட இருந்துதான் ஆகணும் இல்லையா. சோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் சீரியஸான நோட்ல போகுது. இது வந்து நம்ம பர்சனலா போயிடும், அது கொஞ்சம் ஆன் சீரியஸ் நோட். அடுத்தவங்க நிறைய பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்ன்றனால சீனியர்ஸ் டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி சொல்லுங்க. இது வந்து கொரோனா டைம்ல வந்து பண்ண, அது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, ஃபர்ஸ்ட் அதுல தான் நடிச்சது, ஆராட்டு மூவி. அதுல ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு போனோம், குட்டியான ரோல். ஆமா ஆமா, அப்போ அது அப்போ எடுத்தது. அது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். ரொம்ப லாலேட்டன், எங்க கேரளாக்கு எல்லாம் எல்லாருக்குமே லாலேட்டன் ஒரு அப்படி இருக்கும்ல, அப்போ அது ஒரு என்ன சொல்லணும்னா, அவரு ரொம்ப ஸ்பீடா பேசும், அதனால பகுதி முக்கால் எனக்கு புரியாது. கார்த்தி எப்படி, கார்த்தி எப்படி, அப்பா பிள்ளை போல, கார்த்தி ரொம்ப கஷ்டப்படுற அவரு பாத்துக்கோங்க பாபு, இப்ப எப்பவுமே சொல்லுவோம். இது வந்து ஒரு படிக்கும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சது, இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட். ஒரு பெரிய ட்ரஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் ஒரு பெரிய அமௌண்ட்டை கடத்தி கொண்டு போற ஒருத்தங்களை அவங்கள்ட்ட இருந்து மீட்டு கொண்டு வரதா தான் ஒரு படிக்க பார்க்க படிக்க முடிஞ்சது. அபவுட் த ஃபிலிம், ஸோ அந்த ஒன்லைன்ல அடாப்ட் பண்ணி அந்த ஸ்டோரிக்குள்ள நடிச்ச விதம் ரெண்டு பேருமே சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்டாக வந்து டைரக்டர் சார் வந்து இந்த ஒரு சின்ன நாட் சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து முன்னாடி பழக்கம் ரொம்ப, அவங்க அதுக்கு முன்னாடியே படம் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அப்பாவுக்கு அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணும்போது சும்மா ஒரு ஐடியா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் சொன்னேன், இப்படியெல்லாமா நடக்கும், அப்படிலாம் யாருங்க ஏமாறுவா அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவர் சொன்னார், இல்லைங்க நடந்திருக்குங்க, ஏங்க சும்மா சொல்லாதீங்க, ஏங்க நானே ஏமாந்துருக்கேங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கேன் சார், அப்போ நீங்களே என்ன இப்போ இதை ஒரு படமாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். தாராளமாக பண்ணலாம் சார், நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம ஜஸ்ட் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்பவும் டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே ஒரு விஷயம் தானே, மச்சி இதை வந்து படமாக எடுக்கணும்டா அப்படின்லாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனாக தான் இருந்ததுன்னு நானும் நினச்சேன். அப்புறம் வந்து பேண்டமிக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து டெவலப் பண்ணிட்டு வந்து சொன்னாங்க மறுபடியும், இது மறுபடியும் அதை அன்றைக்கி நம்ம பேசினோமே, அதை வேணால் படமாக எடுக்கலாமா, இப்போ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பண்ணலாம் சார் அப்படின்ன உடனே அப்பா அந்த விஷயத்த சொன்னாங்க. சரி ஓகே, அப்ப இது உண்மையா நடந்தது, அவர் வாழ்க்கையிலே நடந்தது. பட் சரி ஓகே, அப்ப இது அடுத்தவங்க இதை பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கணும், ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு விழிப்புணர்வோட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
அண்ட் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவாகவே நம்ம படமும் எடுத்துட முடியாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு சேர்த்து ஒரு ஒரு டேக்அவே ஒரு டேக்அவே மாதிரி நம்ம பார்க்கணும்னா அந்த விஷயம் அந்த மெசேஜ் போவோம். ப்ளஸ் எந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல இருந்து நம்மகிட்ட இருந்து எடுக்கிறாங்க நமக்கு தெரியாமல் அந்த இடத்துல எங்கே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளால் முடிஞ்ச இடத்துல எங்கே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு அந்த படம் வந்து அந்த மெசேஜும் இருக்கும் பட் இன் அ லைட்டர் நோட் சட்டில் வே. அந்த ஹீரோயின்க்கு என்ன மாதிரியான கதாபாத்திரம் என்னோட கேரக்டர் பத்தி என்னோட கேரக்டர் நேம் வந்து பவித்ரா. இது வந்து ஒரு ஹோம்லியான ஒரு வில்லேஜ் வில்லேஜ்காரன்னு சொல்லணும் போல்டா இருக்கும் கொடைக்கானல்ல சிவேந்தர் ஃபார் ஹர் ஸ்டடிஸ் அண்ட் அண்ட் ஹீரோ வந்து பார்த்துட்டாரு அப்படி அப்படியே பனி இறங்கி மூடிடும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹீரோ ஹீரோயின பேஸா வச்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்கட்டும் நீ போ நீ வா அந்த மாதிரி எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ இவங்களை வச்சு ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஏன்னா இவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க மற்ற ஆர்டிஸ்ட் வந்து நிறைய படங்கள்ல பிஸியா இருப்பாங்க போவாங்க வருவாங்க ஸோ அவங்களெல்லாம் அகாமடேட் பண்றதுக்காக நைட் அண்ட் டே ஸ்கெட்யூல் மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. எனக்கு இங்கதான் ஒரு கேள்வி இருக்கு நீங்க செலிபிரிட்டி கிட் நிறைய இடங்கள்ல போறாங்களே இவங்க பையன் அவங்க பையனா சின்ன வயசுல இருந்தே நம்ம அது மைண்ட் ப்ரிப்பேர் ஆகி வளர்ந்துருப்போம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க நடிக்கலையா நீங்க நடிக்கலையான்ற ஒரு கேள்வி வரும் அதை தாண்டி என் ஜோன் வேற அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிறது நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் ஒரு பாயிண்ட்ல டயர்ட் ஆயிருக்கும் அந்த ஜோன் இருக்கு இல்லையா அதை கிராஸ் பண்ண மட்டும் சொல்லுங்க. இல்ல அப்படிதான் ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஏன்னா நம்ம வீட்டுல என்ன எக்ஸ்போஷரோ அதுதான் நமக்கு தெரிய வரும். இப்ப நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்ம வீட்டுல இப்ப நம்ம அப்பா அம்மா என்ன வேலை டாக்டரா இருந்தாங்கன்னா கிளினிக்கை பத்தி பேசுவாங்க பேஷன்ஸை பத்தி பேசுவாங்க அப்படி இருக்கும். இப்ப ஆக்டரா இருந்தாங்கன்னா இதை பேசுவாங்க ஒரு ஒரு டீச்சரா இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பத்தி அது இந்த மாதிரி பேச்சுதான் ஓடும். ஸோ அது நம்மளோட தப்பு கிடையாது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவாய்ட் பண்ண முடியாது நம்ம வீட்டுல அந்த ஒரு எக்ஸ்போஷர் இருக்கதான் செய்யும். அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து அப்புறம் என்ன அடுத்த இவனை இறக்கிடுவீங்களா அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஏன் என்னப்பா நீ போனதோட இருப்பா இவனையும் கூட்டிட்டு வந்துட போற அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிக்சடா வரும். ஸோ எல்லா பக்கமும் இருந்து இப்ப எல்லா என்ன சில ஃபீல்டுல வந்து ஒரு ஃபீல்டுன்னு கிடையாது ஒரு சில ஃபீல்டுல வந்து அதை வந்து ஓகே நீ அப்படியே கொண்டு வர போறியா வேற இன்ட்ரெஸ்டான்னு கேட்பாங்க. ஒரு சில ஃபீல்டுல எப்படி கேட்பாங்கன்னா அப்படியே வரப்போறியா இல்ல இது வேண்டாம் நீ உனக்கு இது செட் ஆகாது இப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது நம்மளது வந்து அன்பார்ச்சுனேட்லி இதுல பிளேஸ் ஆகுது இந்த மாதிரி விஷயம் போது இதுல வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வரும் ரெண்டுமே வரும் மிக்சட் கமெண்ட்ஸ் மிக்சட் சஜஷன்ஸ் அவங்களோட சஜஷன் எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம அதுதான் நமக்கு ஒரு மைண்ட்ல ஓடும் இல்லையா நமக்கு இன்ட்ரெஸ்ட் பில்டப் ஆகுது அது இது எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு ஃபாலோ பண்ணதான் அப்பா மேல ஒரு அலிகேஷன் வந்துச்சு என்ன அப்படின்னா வடிவேலு அவர்களும் வடிவேலு அப்பாவுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரிவினையே வந்தது அதுக்கப்புறம் பல மேடைகள்ல தவறு
ஐ மீன் பேசிக்கிட்டாங்க. பட் அப்போ அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு? அப்பா மேல ஒரு அலிகேஷன் வருது, வடிவேலுகிட்ட இருந்து அப்பா பிரிஞ்சிட்டாங்க, ரெண்டு பேரும் காமெடியா ஒன்னா சேர்ந்து பண்ண அத்தனை காமெடி இன்னைக்கு வரைக்கும் டெலிவிஷன்ல போட்டா சிரிக்காம நம்ம இருக்க போறதில்ல. அப்படி ஒன்னா இருந்த ஒரு கூட்டணி ஒரு ஒரு சூழல்ல பிரியறாங்க. அந்த பிரியற இடத்துல அலிகேஷன் வருது என்னன்னா, அப்பா வந்து பண மோசடி செஞ்சுட்டாரு அப்படின்னு. அது வந்து ஒரு குழந்தைன்றத விட ஒரு மெச்சோர்ட் அந்த இடத்துல யுவர் மஸ்ட் பி ஏஜ். அந்த ஏஜ்ல அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இப்போ அதுக்கான விளக்கம் கொடுக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? இல்லை, அந்த அலிகேஷன் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்ன ஒன்றுனா, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக, நம்ம அந்த ஒரு இது இருக்குது. அதுவும் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வீட்டில் எல்லாரையும் தெரியும், நம்ம வீட்டுக்கு தெரியும். இப்போ நான் வடிவேல் சார் ஆஃபீஸில் அப்பா வந்து டிஸ்கஷனுக்குலாம் ரெகுலராக போவாங்க வருவாங்க. நான் இன்கேஸ் ஃபோன் பண்ணால் அப்பாவை கூப்பிட, இல்லை அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்கறதுக்கு சின்ன வயசில் நம்ம ஃபோன் பண்ணாலே வடிவேல் சார் ஃபோன் எடுப்பாங்க. ஃபோன் எடுத்து, என்னடா மாப்பிள்ள, என்ன 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 பண்ணுற, என்ன இது, அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இல்லை அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்டேன். என்ன வரும்போது தான் சாப்பாடு வாங்கிட்டு வரணுமா, இரு நான் ஆர்டர் பண்ண சொல்கிறேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு என்ன, எதுக்காக நான் கால் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு இதுதான் போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து நாங்கள் பர்சனலாக நினைக்கிறதுனா, ஒரு ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான். ஸோ இதுக்கு வந்து இப்போ ரெண்டு பேர் மேலே நமக்கு ஒத்து வரல, ஏதாவது சண்டை வருது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம அப்படியே சால்வ் பண்ணிட்டோம்னா கதை வேற. நம்ம சால்வ் பண்ணாமல் ஒரு இடத்துல கேப் விடுறது, அந்த கேப்பை வேற ஆள் ஃபில்அப் பண்ணுறது, அந்த மாதிரி டைம்ல அது என்ன ஆயிடுது, ஊதி ஊதி இன்னும் பெருசாயிடுது. அதுக்கான மீடியா ஃபோக்கஸ் அண்ட் எப்போ இவங்க ஒரு பப்ளிக் பீப்புளா இருக்காங்களோ அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ மீடியா பெருசாகிட்டாங்க அப்படி இப்படின்லாம் நம்ம பிளேம் போட முடியாது. ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பப்ளிக் செலிபிரிட்டிங்கும் போது அதை மேபி அவங்க தான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியுமே தவிர, நம்ம சுற்றி இருக்கும்போது நம்ம இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் நமக்கு கியூரியாசிட்டி தான். விகடன் சார்பா உங்க டீமுக்கு கொடை டீம் பிப்ரவரி 10 ரிலீஸ் ஆகுது படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.